ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி அட்வைஸ் டு ஹிஸ் நெய்பர். ஒரு ஊர்ல புத்திசாலி ஒருத்தர் இருந்தாரு. திடீர்னு இருந்தால அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பார்க்க வருவாரு. வந்துட்டு சொல்லுவாரு, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எங்க வீடு ரொம்ப சின்னது, அந்த வீட்டுல நானும் என் மனைவியும் மூன்று குழந்தைங்களும் அப்புறம் எங்க அம்மாவும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே சேர்த்து அந்த வீடு பத்த மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்கதான் ரொம்ப புத்திசாலி ஆச்சுதே, அதனால எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இத கேட்டவுடனே அந்த புத்திசாலி சொல்லுவாரு, சரி முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, உங்க வீட்டு முற்றத்துல எத்தனை கோழிகள் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. கேட்டவுடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாரு, எங்க வீட்டுல 10 கோழிகள் இருக்கு அப்படின்னு. உடனே புத்திசாலி சொல்லுவாங்க, சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போய் அந்த முற்றத்துல இருக்கக்கூடிய எல்லா கோழிகளையும் நீங்க பிடிச்சு உங்க வீட்டுல கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்டவுடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் முற்றத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு கோழிகளையும் பிடிச்சு தன்னோட வீட்டுக்குள்ள வச்சுப்பாரு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் திருப்பியும் அவரு புத்திசாலியை பாக்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. வந்து சொல்லுவாரு, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், ஆனா எங்க வீடு முன்னாடி இருந்ததை விட இப்போ இடம் இல்லாம நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்டவுடனே அந்த புத்திசாலி எந்த ஒரு பதிலும் சொல்லாம திருப்பியும் அவர்கிட்ட கேட்பாரு, சரி இப்போ நான் கேட்கக்கூடியதுக்கு பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட கழுதை இருக்குல்ல அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், ஆமா இருக்கு அப்படின்னு. உடனே புத்திசாலி சொல்லுவாங்க, சரி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த கழுதையும் பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ளாடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டவுடனே பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். உடனே அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே என் வீட்டுக்குள்ளாடி இடம் இல்லை, கண்டிப்பா இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் புத்திசாலி சொல்லுவாரு, இல்ல நீங்க கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கம்பல் பண்ணுவாரு. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த கழுதையை பிடிச்சி தன்னோட வீட்டுக்குள்ளாடி வச்சுப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் வரும்போது அவர் இன்னும் ரொம்ப துன்பத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் வருவாரு. வந்து புத்திசாலி கிட்ட சொல்லுவாரு, இப்போ என் வீடு இன்னும் நிறைய ஆட்கள் இருக்க வீடா மாறி போச்சுது, இந்த விலங்குகள் எல்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட இடமே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டோன்னு புத்திசாலி சொல்லுவாங்க, சரி உங்க வீட்டுல முற்றத்துல வேற ஏதாவது விலங்குகள் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. கேட்டோன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ஆமா எங்க வீட்டுல ஒரு ஆடு நிக்குது அப்படின்னு. உடனே புத்திசாலி சொல்லுவாங்க, சரி அப்படின்னா நீங்க அந்த ஆடையும் உங்க வீட்டுக்குள்ளாடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்டவுடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்து அதெல்லாம் முடியாது, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணுவாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாம இந்த புத்திசாலி சொன்னதை அவர் கேட்பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஆடையும் தன்னோட வீட்டுக்குள்ள வச்சுப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் அவர் அந்த புத்திசாலியை பார்க்க வருவாரு. பார்த்து சொல்லுவாரு, எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிட்டோம், எல்லாருமே என்கிட்ட வீட்டுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னோட வாழ்க்கை ரொம்ப துன்பம் நிறைஞ்சுதான் மாறிக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்படி கேட்டோன்னு புத்திசாலி சொல்லுவாரு, சரி உங்க வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே சரியாயிரும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் நீங்க திருப்பியும் முற்றத்திலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டோன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போய் எல்லா விலங்குகளையும் வெளியே விடுவாரு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் திருப்பியும் அந்த புத்திசாலியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. வந்து சொல்லுவாரு, நீங்க சொன்ன பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுது, ஏன்னா எங்க வீட்டுல விலங்குகள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப இடத்துக்கு குறவாவே இருந்தது, இப்ப நான் எல்லா விலங்குகளையும் மறுபடியும் முற்றத்திலே விட்டுட்டேன், அதனால இப்ப எங்க வீட்டுல நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என் வீட்டுல உள்ள யாருமே இப்போ வீட்டுல இடம் இல்ல அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதே கிடையாது, நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அதுக்கு நீங்க தான் காரணம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போவாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் இடத்தையும் வச்சு நம்ம சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கைய வாழணும். இந்த கதையில வர சில ஆங்கில வார்த்தைகளோட தமிழர்த்தத்தை பார்ப்போம். லேமெண்ட், புலம்பல், சிக்கன், கோழி, யார்ட், முற்றம், டெஸ்பரேட், நம்பிக்கையற்ற, ட்ரபிள், தொந்தரவு, டிஸ்ட்ரஸ், துன்பம், கிரவுட், கூட்டம், லேக், பற்றாக்குறை, மிசரபிள், பரிதாபம், சாம், வசீகரம், ஸ்பேஷியஸ், விசாலமான, அன்கம்ப்ளைனிங், குறை கூறாத. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.